வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அல்லஷப் மகாவித்யாலயம் மாபோலை வத்தளையிலிருந்து உங்கள் ஆசிரியை யாழினி அசோக். இன்று தரம் 10 விஞ்ஞான பாடத்திலே தொடர்ச்சியாக பிள்ளைகள் இந்த சடப்பொருட்களில் நடைபெறுகின்ற மாற்றம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட வந்துள்ளோம். கடந்த வாரத்திலே நாங்கள் பார்த்தோம், உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், பிள்ளைகளே பல்வேறு வகையான மாற்றங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இந்த தாக்கங்கள் அல்லது மாற்றங்களானது எவ்வாறாக வகைப்படுத்தப்படுகின்றது, இந்த அன்றாட வாழ்வில் நாங்கள் சூழலில் சந்திக்கின்ற மாற்றங்களை பௌதீக மாற்றங்கள் இரசாயன மாற்றங்கள் என வகைப்படுத்தி இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக ஒரு சமன்பாட்டை எவ்வாறு சமப்படுத்துவது, அதாவது தாக்கிகள் விளைவுகள் என்று ஒரு சமன்பாடு அமைக்கப்படும் போது அங்கே தாக்கிகளும் விளைவுகளும் எவ்வாறாக சமப்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் கடந்த வகுப்பிலே நாங்கள் கற்றிருந்தோம். அந்த வகையிலே பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியை தான். இந்த பாட அலகை நீங்கள் கற்பதன் விளைவாக வழங்கப்பட்ட இரசாயன தாக்க வகைகளை உரிய தாக்க வகைகளின் கீழ் அடக்கக்கூடியதாகவும், அவ்வாறே இரசாயன குறியீடுகள் சூத்திரங்கள் சமன்பாடுகள் என்பவை தொடர்பாடலுக்கு மிக அவசியமானவை என்பது தொடர்பாகவும், இவ் உலோகங்களானது வளி நீர் ஐந்தான அமிலங்களுடன் காட்டும் தாக்கங்கள் மற்றும் எளிய செயற்பாடுகள் என்பன தொடர்பாகவும் இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையிலே பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே நாங்கள் கற்றிருந்த இரசாயன மாற்றங்கள் இரசாயன தாக்கங்களின் தொடர்ச்சியைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த இரசாயன தாக்கங்கள் அல்லது இரசாயன மாற்றங்களை அவற்றின் தன்மைக்கேற்ப நாங்கள் 4 வகையாக நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகிறேன் பிள்ளைகள், பல்வேறு வகையான ஆதாரங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இரசாயன தாக்கம் ஒன்று நடைபெற்றிருந்தமைக்கான பல்வேறு ஆதாரங்களை கூட நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையிலே இவற்றின் தன்மைக்கேற்ப இந்த இரசாயன மாற்றங்களை நாங்கள் 4 வகையாக இங்கே வகைப்படுத்துகின்றோம். முதலாவதாக இரசாயன சேர்க்கை தாக்கங்கள், இரசாயன பிரிகை தாக்கங்கள், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள், இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கங்கள் என இந்த இரசாயன மாற்றத்தின் தன்மைக்கேற்ப அவற்றை 4 வகையாக வகைப்படுத்துகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்க இருக்கிறது பிள்ளைகள் இந்த இரசாயன சேர்க்கை தாக்கங்கள். இந்த இரசாயன சேர்க்கை தாக்கங்கள் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், ஒரு மூலகமும் மூலகமும் அல்லது மூலகமும் சேர்வையும் அல்லது சேர்வையும் சேர்வையும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய சேர்வையை உருவாக்கும் தாக்கங்களை நாங்கள் இரசாயன சேர்க்கை தாக்கம் என குறிப்பிட முடியும். உங்களுக்கு இங்கே படத்திலே உங்களுக்கு தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள், இங்கே ஒரு பொது சமன்பாடானது உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது ஏ என்ற ஒரு மூலகமும் பி என்ற ஒரு மூலகமும் இணைவதன் விளைவாக எங்களுக்கு இங்கே ஏபி என்ற ஒரு சேர்வையானது உருவாக்கப்படுகின்றது. ஏயும் பியும் இணைவதன் விளைவாக, மூலகங்கள் இணைவதன் விளைவாக ஏபி என்ற ஒரு சேர்வையானது உருவாக்கப்படுகின்றது. அதே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், வெறுமனே மூலகங்கள் இணைவதற்கு பதிலாக ஏ என்றொரு சேர்வையும் பி என்ற ஒரு சேர்வையும் இணைவதன் விளைவாக ஒரு புதிய பதார்த்தமானது தோற்றுவிக்கப்படும். இவ்வாறாக ஒன்றுக்கு மேற்பட்ட மூலகங்கள் அல்லது சேர்வைகள் இணைவதன் விளைவாக எங்களுக்கு ஒரு புதிய சேர்வையானது தோற்றுவிக்கப்படுகின்ற அந்த தாக்கத்தை நாங்கள் இரசாயன சேர்க்கை தாக்கம் என குறிப்பிட முடியும். அவ்வாறே இரண்டாவதாக நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், இரசாயன பிரிகை தாக்கம். உங்களுக்கு இங்கே படத்தில் காணக்கூடியதாக இருக்கும், தெளிவாக விளங்கக்கூடியதாக இருக்கும். ஏபி என்ற ஒரு சேர்வை பிரிகை அடைந்து இது தனித்தனியாக மாறுகின்றதை நீங்கள் இங்கே பார்க்கலாம்.
தெளிவாக உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள், யாதேனும் சேர்வையொன்று பிரிகையடை வேறு எளிய சேர்வைகளாகவோ அல்லது மூலகங்களாகவோ அல்லது சேர்வைகளும் மூலகங்களுமாகவோ மாற்றமடைதல் ரசாயன பிரிகை தாக்கம் என வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. ஏதாவது சேர்வையொன்று பிள்ளைகள் பிரிகை அடைவதைத்தான் நாங்கள் குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு பிரிகை அடைவதன் விளைவாக எங்களுக்கு இவை மூலகங்களாகவோ அல்லது சேர்வைகளாகவோ இவை பிரிகை அடையும் போது இதை நாங்கள் ரசாயன பிரிகை தாக்கம் என குறிப்பிட முடியும். அப்போ உங்களுக்கு படத்தில் காணக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒரு காணப்பட்ட ஒரு சேர்வையானது பிரிகை அடைந்து இங்கே வெவ்வேறு மூலகங்களாகவும் சேர்வைகளாகவும் மாற்றப்படுவதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். இதைத்தான் நாங்கள் குறிப்பிடுவோம் ரசாயன பிரிகை தாக்கம். அவ்வாறே அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்னும் போது மூலகம் ஒன்று, அதாவது நீங்க இங்க பார்க்கலாம் பிள்ளைகள், ஒரு மூலகமானது யாதேனும் சேர்வையில் காணப்படும் மூலகத்தை அச்சேர்வையில் இருந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்து, நீங்க இங்க பார்க்கலாம் மெக்னீசியம் என்ற மூலகமானது ஏஜி என்ற வெள்ளியை அந்த சேர்வையில இருந்து இடம்பெயர்ச்சி அடைய செய்வதை, இடப்பெயர்ச்சி அடைய செய்வதை நீங்க பார்க்கலாம். அதாவது வெள்ளியை இடப்பெயர்ச்சி அடைய செய்து அங்கே மெக்னீசியம் வந்து இணைந்து கொள்கின்றது. அப்ப மூலகம் ஒன்று யாதேனும் சேர்வையில் காணப்படும் மூலகத்தை அச்சேர்வையில் இருந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்து வேறு சேர்வையை உருவாக்கும் தாக்கம் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என கூறப்படும். நீங்க இங்க பார்க்கலாம் பிள்ளைகள், உங்களுக்கு அந்த பொது சமன்பாடானது இலகுவாக நீங்கள் விளங்குவதற்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு ஒரு பொது சமன்பாடானது தரப்படுகின்றது. நீங்க பார்க்கலாம் பிசி என்ற ஒரு சேர்வையானது காணப்படுகின்றது, அதே நேரத்தில் ஏ என்ற ஒரு மூலகமானது காணப்படுகின்றது. இந்த ஏ என்ற மூலகமானது சி என்ற மூலகத்துடன் அல்லது மூலிகத்துடன் இணைவதன் விளைவாக ஒரு புதிய சேர்வையை தோற்றுவித்து கொண்டு அங்கே பி ஆனவர் தனியாக்கப்படுகின்றார். இதை நாங்கள் குறிப்பிடலாம் பிள்ளைகள், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அடுத்து நாங்கள் நான்காவதாக பார்த்தோம் பிள்ளைகள், இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என்பது நீங்கள் இங்கே படத்தில் காணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு யாதேனும் சேர்வையில் அடங்கியுள்ள மூலகம் அல்லது மூலிகம் வேறொரு சேர்வையில் உள்ள மூலகம் அல்லது மூலிகத்துடன் பரிமாற்றப்படும் இரசாயன தாக்கமே இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. இங்கே நீங்க பாருங்க பிள்ளைகள், ஆரம்பத்தில் ஒரு சேர்வை காணப்படுகின்றது, அந்த சேர்வைகள் இரண்டும் முற்றிலும் இடமாற்றப்படுகின்றது. அதாவது அந்த சேர்வையில காணப்படுற மூலகங்களோ அல்லது மூலிகங்களோ இந்த இரண்டு சேர்வைகளை இல்லையுமே இடமாற்றப்படுகின்றது. இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை நாங்கள் ஒரு பொது சமன்பாட்டில் காட்டுவோமாக இருந்தால் ஆரம்பத்திலே ஏபி என்று இரண்டு மூலகங்கள் இணைந்து ஒரு சேர்வையை உருவாக்குவதாக கருதுவோம். அவ்வாறே சிடி என்ற மற்றொரு ஒரு சேர்வையும் காணப்படுகின்றது. ஏபி சிடி என்ற ஒரு சேர்வை காணப்படுகின்றது. இங்கே என்ன நடக்கும் என்றா பார்த்தா பிள்ளைகள், உங்களுக்கு திரையில காணக்கூடியதாக இருக்கும். இந்த ஏ ஆனது டியுடன் இணைந்து கொள்கின்ற அதே நேரத்தில் இந்த சி ஆனது பியுடன் இணைந்து கொள்கின்றது. இவ்வாறாக யாதேனும் சேர்வையில் அடங்கியுள்ள மூலகம் அல்லது மூலிகம் வேறொரு சேர்வையில் உள்ள மூலகம் அல்லது மூலிகத்துடன் பரிமாற்றப்படுற அந்த இரசாயன தாக்கங்களைத்தான் நாங்கள் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என வரைவிலக்கப்படுத்த முடியும். மூலிகம் என்றால் எங்களுக்கு தெரியும் இல்லையா, காபனேட்டு, சல்பேட்டு, இரு காபனேட்டு, ஐதரோக்சைட்டு, இவை போன்றவை நாங்கள் மூலிகங்கள் என குறிப்பிடுவோம். அந்த வகையில் இந்த நான்கு தாக்கங்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம்.
இந்த நான்கு தாக்கங்களுக்குமான உதாரணங்கள் எங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள். அதாவது ஒரு தாக்கம் தரப்படும் இடத்து இந்த நான்கு தாக்க வகைகளில் அது எந்த தாக்கத்திற்குள் உள்ளடக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். கடந்த கால வினாபத்திரங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள், அதாவது பல் தேர்வு வினாக்களில் ஒரு தாக்கத்தை தந்து போட்டு இது எவ்வகையான தாக்கம் என்று சொல்லி கேட்டிருக்கின்றாங்க. அப்போ உங்களுக்கு தெரியணும், நீங்கள் தெளிவாக படிச்சுக்கொள்ளுங்க. ஒரு தாக்கத்தை தரும்போது இந்த நான்கு தாக்க வகைகளையும் அந்த தாக்கமானது எந்த தாக்கத்துக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது என்பதை உங்களுக்கு தெளிவாக குறிப்பிட முடியும். அந்த வகையில் உங்களுக்கு முதலாவது தரப்படுற தாக்கம் பிள்ளைகள், மெக்னீசியமானது ஆக்சிஜனுடன் எரி. நாங்கள் கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்துருந்தோம், இந்த மெக்னீசியமானது ஆக்சிஜனுடன் தாக்கமடைவதன் விளைவாக எங்களுக்கு இந்த மெக்னீசியம் ஆக்சைட்டானது கிடைக்கப்பெறுகின்றது. அப்போ நீங்கள் இதை என்ன தாக்க வகைக்குள்ள இதை உள்ளடக்கலாம்டா பிள்ளைகள், இங்கே மெக்னீசியம் என்ற ஒரு அணுவும் ஆக்சிஜன் என்ற ஒரு அணுவும் இணைவதன் விளைவாக ஒரு புதிய சேர்வையானது தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் இதை குறிப்பிட முடியும், ரசாயன சேர்க்கை தாக்கம். அப்ப ரெண்டு புதிய கூறுகள் இணைவதன் விளைவாக எங்களுக்கு இங்கே மெக்னீசியம் ஆக்சைட் என்ற ஒரு புதிய ஒரு விளைவானது தோற்றுவிக்கப்படுது. அப்ப இந்த மெக்னீசியம் ஆக்சிஜன் என்ற இரண்டு அணுக்களும் இணைந்ததன் விளைவாக சேர்க்கை அடைந்ததன் விளைவாக எங்களுக்கு மெக்னீசியம் ஆக்சைட் கிடைக்கின்றது. ஆகவே இது எந்த தாக்க வகைக்குள்ள உள்ளடக்கப்படுகிறது, இது ஒரு ரசாயன சேர்க்கை தாக்கம். அவ்வாறே சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். கார்பன் ஆக்சிஜனோட தாக்கம் அடை. இந்த கார்பனானது ஆக்சிஜனுடன் தாக்கும் போது பிள்ளைகள் எங்களுக்கு விளைவாக கார்பனீர் ஆக்சைடு வாயுவானது கிடைக்கப்பெறும். அப்போ கார்பன் என்ற ஒரு மூலகமும் ஆக்சிஜன் என்ற மூலகமும் இணைவதன் விளைவாக எங்களுக்கு கார்பனீர் ஆக்சைடு என்ற ஒரு சேர்வையானது எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை என்ன சொல்லலாம், இது ஒரு ரசாயன சேர்க்கை தாக்கம். கார்பன் ஆக்சிஜன் சேர்வதன் விளைவாக எங்களுக்கு கார்பனீர் ஆக்சைடு தோற்றுவிக்கப்படுகின்றமையால் இது ஒரு ரசாயன சேர்க்கை தாக்கம் என நாங்கள் குறிப்பிட முடியும். அப்போ இவ்வாறான தாக்கங்கள் தரும்போது பிள்ளைகள் நிச்சயமாக உங்களுக்கு இது எந்த தாக்க வகைக்குள்ள உள்ளடக்கப்படுகின்றது என்பது தெளிவாக உங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கணும். அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், இரும்பு. இரும்பானது கந்தகத்துடன் சேர்ந்து வெப்பமேற்றப்படும் போது எங்களுக்கு இரும்பும் கந்தகமும் இணைவதன் விளைவாக இரும்பு சல்பைட்டானது கிடைக்கும். அப்போ இதுவும் இரும்பும் கந்தகமும் சேர்வதன் விளைவாகவே இந்த இரும்பு சல்பைட்டானது கிடைக்கின்றது. ஆகவே இதுவும் ஒரு வகையான இரசாயன சேர்க்கை தாக்கமாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், கல்சியம் ஆக்சைட்டு நீராத சுண்ணாம்பு என்று நாங்கள் அழைக்கிற இந்த கல்சியம் ஆக்சைட்டானது நீருடன் கலக்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், மூலகங்கள் ரெண்டு இணைகிறது தான் நாங்கள் பார்த்தோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த கல்சியம் ஆக்சைட்டுன்றது ஒரு சேர்வை. கல்சியமும் ஆக்சிஜனும் இணைந்து உருவாகிய ஒரு சேர்வை இந்த கல்சியம் ஆக்சைட். அதே போல பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், நீர் H2O என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த கல்சியம் ஆக்சைட்டுன்ற ஒரு சேர்வையும் நீரும் இணைவதன் விளைவாக இந்த கல்சியம் ஆக்சைட்டு நீரில் கலக்கப்படும் போது எங்களுக்கு கல்சியம் ஹைட்ராக்சைட்டானது கிடைக்கப்படுகின்றது. இது ஒரு அவ்வகையான தாக்கம். இரண்டு சேர்வைகள் இணைவதன் விளைவாக எங்களுக்கு இங்கே கல்சியம் ஹைட்ராக்சைட்டு கிடைக்கப்படுகின்றது. ஆகவே இதுவும் ஒரு ரசாயன சேர்க்கை தாக்கமாக இருக்கும். அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், வெறுமனே மூலகங்கள் மட்டும் இணைகிறதால வாரதில்லை, மூலகங்களும் சேர்வைகளும் இணையலாம். அவ்வாறே சேர்வைகளும் இணையும் போது இந்த கல்சியம் ஹைட்ராக்சைட்டானது, அதாவது ரசாயன சேர்க்கை தாக்கமானது நிகழும் என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். அந்த வகையில் நாங்கள் அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறது பிள்ளைகள், ரசாயன பிரிகை தாக்கம். இந்த ரசாயன பிரிகை தாக்கத்தை நாங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்,
நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் பயன்படுத்துகிற கொண்டிசன்னு சொல்லுவோம் இல்லையா. பொட்டாசியம் பரமங்கனேட்டு, அதாவது இந்த கொண்டிசன்னு சொல்லப்படுற ஊதா நிறத்தில் காணப்படுற துணிக்கை. நாங்கள் ஏற்கனவே பிள்ளைகள் நாங்கள் ஏற்கனவே கற்ற வகுப்பறையில் இந்த கொண்டிசை சூடாக்கிய ஒரு காணொளி ஒன்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கொண்டிசை சூடாக்கும் போது பொட்டாசியம் பரமங்கனேட்டை வெப்பமேற்றும் போது எங்களுக்கு விளைவுகளாக நீங்கள் பார்க்கலாம் K2MnO4, அதாவது பொட்டாசியம் மெங்கனேட்டு, அதே நேரத்தில் MnO2 என்று நாங்கள் சொல்லுவோம் மெங்கனீசி ஒட்சைட்டு, அத்துடன் ஒட்சிசனும் விளைவுகளாக கிடைக்கும். இந்த கொண்டிசை நாங்கள் பொட்டாசியம் பரமங்கனேட்டை வெப்பமேற்றும் போது பிள்ளைகள் இது பிரிகை அடைந்து இவ்வாறான விளைபொருட்களை எங்களுக்கு தரும். அப்போ உங்களுக்கு கடந்த வகுப்பறையில் நான் பார்த்த இந்த காணொளியை உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் பிள்ளைகள். இந்த பொட்டாசியம் பரமங்கனேட்டானது வெப்பமேற்றும் போது அந்த பொட்டாசியம் பரமங்கனேட்டானது ஒரு கொதிகுழாய்க்குள்ளே இடப்பட்டு அது சூடாக்கப்பட்ட போது அங்கிருந்து நாங்கள் அந்த கொதிகுழாய்க்குள்ளே ஒரு எரியும் தணல் குச்சியை கொண்டு சென்ற போது அந்த கொதிகுழாயானது பிரகாசமாக ஒளிர்ந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதாவது தணல் குச்சியானது பிரகாசமாக ஒளிர்ந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கு. ஏன் அவ்வாறு ஒளிர்ந்தது? அங்கே இந்த பொட்டாசியம் பரமங்கனேட்டு பிரிகையடைந்ததன் விளைவாக ஒட்சிசன் வாயுவானது தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் இப்போ தாக்கத்தை பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த கே எம் என் ஓ ஃபோன்னு நாங்கள் அழைக்கிற இந்த பொட்டாசியம் பரமங்கனேட்டானது வெப்பமேற்றும் போது நீங்கள் இந்த தாக்கத்தில் பார்க்கலாம் பிள்ளைகள், அந்த அம்புக்குறிக்கு மேலாக ஒரு சிறிய முக்கோண அடையாளமானது இடப்படுகின்றது. ஏன் இவ்வாறு இடப்படுகின்ற இது இந்த அம்புக்குறியானது அம்புக்குறிக்கு மேலே இவ்வாறான ஒரு அடையாளம் வரும்போது எங்களுக்கு தெரியணும், அங்கே சூடாக்கல் நிகழ்வானது இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த பொட்டாசியம் பரமங்கனேட்டானது வெப்பத்திற்கு பிரிகையடைவதன் விளைவாக பொட்டாசியம் மங்கனேற்று மெங்கனீசி ஒட்சைட்டு, அதே நேரம் ஒட்சிசனும் எங்களுக்கு விளைவாக கிடைக்கின்றது. ஆகவே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இங்கே தாக்கியாக வெறுமனே காணப்படுவது பொட்டாசியம் பரமங்கனேட்டு மட்டுமே. இது பிரிகை அடைவதனால தான் எங்களுக்கு பல்வேறு விளைவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த தாக்கம் ஒரு இரசாயன பிரிகை தாக்கமாக கருதப்படும். அவ்வாறே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், கல்சியம் கார்பனேட்டு, நாங்கள் சுண்ணாம்பு கல்லன்னு சொல்லுவோம். இந்த கல்சியம் கார்பனேட்டானது வெப்பத்திற்கு பிரிகையடைவதன் விளைவாக கல்சியம் ஒட்சைட்டும் அதே நேரம் கார்பனீர் ஒட்சைட்டும் விளைவாக கிடைக்கும். நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இந்த தாக்கத்தை பார்த்துருந்தோம் பிள்ளைகள். சாதாரண ஆய்வுக்கூடங்களில் இந்த தாக்கத்தை நிகழ்த்த முடியாது. இந்த கல்சியம் கார்பனேட் பிரிகை அடைகிறதுக்கு நாங்கள் அதிகளவான வெப்பத்தை வழங்க வேண்டுமென்றதுக்காக பிள்ளைகள் நாங்கள் இதை சாதாரணமாக செய்து பார்க்க முடியாது. ஆனால் இந்த கல்சியம் கார்பனேட்டானது வெப்பத்திற்கு முழுமையாக பிரிகை அடைந்து கல்சியம் ஒட்சைட்டையும் கார்பனீர் ஒட்சைட்டையும் விளைவுகளாக தருகுது. ஆகவே இது ஒரு இரசாயன பிரிகை தாக்கம். அதே போல நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், வெள்ளி ஒட்சைட்டு, ரைட். இந்த வெள்ளி ஒட்சைட்டானது பிரிகை அடைவதன் விளைவாக எங்களுக்கு வெள்ளியும் அதே நேரம் ஆக்சிஜனும் விளைவுகளாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வெள்ளி ஒட்சைட்டானது பிரிகை அடையும் போது வெள்ளியும் ஆக்சிஜனும் எங்களுக்கு விளைவுகளாக கிடைக்கின்றது. ஆகவே இந்த தாக்கமும் ஒரு இரசாயன பிரிகை தாக்கமாக இருக்கும். ரைட், ஒரு சேர்வையானது பிரிகை அடைந்து இங்கே மூலகங்களை தருகின்றது. ஆகவே நாங்கள் என்ன சொல்லுவோம் பிள்ளைகள், இது ஒரு இரசாயன பிரிகை தாக்கம். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். நாங்கள் நான்கு தாக்க வகைகள் படித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. இரசாயன சேர்க்கை தாக்கம் பார்த்துருந்தோம், அவ்வாறே இரசாயன பிரிகை தாக்கம் பார்த்துருந்தோம், தற்போது பார்க்க இருக்கிறது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னது உங்களுக்கு அந்த படம் நினைவு இருக்கும் என்று நம்புகிறேன். அங்கே அந்த மெக்னீசியமானது வெள்ளியை கலட்டி கொண்டு வந்து தான் அந்த இடத்துல அமர்ந்து கொண்டது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே செப்பு சல்பேட்டு கரைசலுக்குள்ள மெக்னீசியத்தை இடும்போது, நாங்கள் இதை ஏற்கனவே நாங்கள் செய்து பார்த்துருந்தோம் இந்த பரிசோதனை ரீதியாக, நீங்கள் அதில் விளைவை நீங்கள் இப்போ பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த மெக்னீசியமானது அதாவது செப்பு சல்பேட்டு கரைசலுக்குள்ள இடப்படும் போது எங்களுக்கு விளைவாக மெக்னீசியம் சல்பேட்டும் அதே நேரத்தில் செப்பும் அங்கே வீழ்படிவாக படிந்ததை நாங்கள் பார்த்தோம்.
இங்க நீங்க பார்க்கலாம் செப்பு சல்பேட்ன்றது ஒரு சேர்வு. இந்த சேர்வையில் இந்த மெக்னீசியம், அதாவது மெக்னீசியமானது மிக தாக்குதிறன் கூடிய ஒரு ஓரளவுக்கு தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகம், இந்த மெக்னீசியம் சல்பேட்டுடன் இணைந்து மெக்னீசியம் சல்பேட்டு என்ற சேர்வையை உருவாக்குற அதே நேரத்தில் பிள்ளைகள் அங்கே செப்பானது வீழ்படிவாக கபில நிற துணிக்கைகளாக படிந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இது என்ன தாக்கம், எவ்வகையான தாக்கம் என்று கேட்டால், ஒரு மூலகத்தை இடம்பெயர் செய்யறதால இதை நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகள் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். அந்த வகையில் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்க பிள்ளைகள், இந்த மெக்னீசியமானது செப்பு செல்பேட்டுக்குள்ளே இடப்படும் போது உங்களுக்கு இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மெக்னீசியமானது செப்பு செல்பேட்டுக்கு இடப்பட்ட அந்த செப்பானது எவ்வாறு வீழ்படிவாக இங்கே துகள்களாக படிந்திருக்கு என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஆரம்ப செப்பு செல்பேட்டில் இருந்து இது முழுவதுமாக நிறமானது நீல நிறம் குறைந்திருப்பதையும், அதே நேரத்தில் நீல நிறம் குறைவடைந்து மெக்னீசியம் செல்பேட்டு உருவாக்க பட்டிருக்கின்ற அதே நேரத்தில் பிள்ளைகள் இங்கே செப்பானது வீழ்படிவாக தெரிகிறதையும் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு வகையான ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் என நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இன்னொரு ஒரு ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்திற்கு ஒரு உதாரணமாக நாங்கள் குறிப்பிட முடியும். இந்த செப்பு செல்பேட்டு கரைசலுக்குள்ள நாகத்தகடுகள் நாகத்துண்டுகள் இடப்படும் போது நீங்கள் இங்கே அவதானிக்கலாம், இந்த நாகமானது செல்பேட்டுடன் இணைந்து நாக செல்பேட்டை தோற்றுவிக்கின்ற அதே நேரம் அங்கேயும் இந்த செப்பு ஆனது வீழ்படிவாக படிவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே உங்களுக்கு படத்திலையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள், ஒரு செங்கபில நிற படிவானது இங்கே காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆரம்பத்தில் காணப்பட்ட அந்த நீல நிறத்தில் இருந்து அந்த செப்ப நாகமிடப்பட்ட அந்த பரிசோதனை குழாயில் நீல நிறம் குறைவடைந்து இருக்கிறத நீங்கள் இங்கே ஒப்பிட்டு பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் இந்த செப்பு செல்பேட்டில் காணப்படுற நீல நிறம் படிப்படியாக குறைவடைகிறதோடு அங்கு செப்பானது வீழ்படிவாக்கப்படுறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அப்போ இதுவும் நாங்கள் என்ன சொல்லலாம் பிள்ளைகள், ஒரு வகையான ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். நாங்கள் இப்போ தாக்க வகைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமில், ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்குள்ள நாங்கள் பிள்ளைகள் மெக்னீசியத்தை நாங்கள் இடப்படும் போது நீங்கள் அவதானிக்கலாம். தற்போது நீங்கள் பார்க்கலாம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்குள்ளே மெக்னீசியமானது இடப்படுகின்றது. நீங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் ஐதான ஹைட்ரோக்ளோரிக் அமிலமானது இங்கே எடுக்கப்பட்டு பிள்ளைகள் இதுக்குள்ளே மெக்னீசிய நாடாவானது இடப்படுகின்றது. இடப்படும் போது இந்த மெக்னீசியமானது முழுவதுமாக கரைந்து அங்கே வாயு குமிழிகள் வெளிவருவதை அவதானிக்கலாம் பிள்ளைகள். இங்கே வாரது வந்து ஐதரசன் வாயு. நாங்கள் இங்கே பிள்ளைகள் மேலொரு நாங்கள் தீக்குச்சியை வைத்தம் என்று சொன்னார், எரியிற தணல் குச்சியை வைத்தமாக இருந்தால் பிள்ளைகள் ஒரு பொப்பன்ற ஒலியோடு அது தொடர்ந்து எரியும். ரைட், அப்போ இங்கே என்ன கதை செய்து காட்ட முடியாது, நீங்கள் பார்த்து அவதானிச்சு கொள்ளலாம். ஐதரசன் வாயு வரும்போது அதை நாங்கள் இனங்காணுவோம் இல்லையா, அப்போ இந்த ஐதரசன் வாயுவை இனங்கான்றது ஒரு முக்கிய பரிசோதனை. இந்த வாயுச்சாடியின் மேலாக நீங்கள் ஒரு எரிகிற தணல் குச்சியை பிடிக்கும் போது அங்கே உங்களுக்கு பொப்பன்ற ஒரு ஒலி வர்றதை கொண்டு இங்கே வருவது ஐதரசன் தான் என்பதை, ஐதரசன் வாயு தான் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ அவதானிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அந்த வகையில் இங்கே எக்ஸிஎல் என்ற ஒரு சேர்வை ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மெக்னீசியமானது குளோரினோடு இணைவதன் விளைவாக மெக்னீசியம் குளோரைட் உருவாக்கப்படுகின்ற அதே நேரம் ஐதரசன் வாயு குமிழிகளானது வெளியேற்றப்படுகின்றது. இதுவும் ஒரு வகையான ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு இதுவும் ஒரு உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்து நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், நாங்கள் நான்காவது தாக்க வகை படித்தோம் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் கால்சியம் குளோரைட்டு, கால்சியம் குளோரைட்டு என்ற ஒரு சேர்வையானது சோடியம் கார்பனேட்டு என்ற ஒரு சேர்வையோடு கலக்கப்படும் போது எங்களுக்கு விளைவாக கால்சியம் கார்பனேட்டும் அதே நேரம் சோடியம் குளோரைட்டும் கிடைக்க பெறுகின்றது. அந்த கால்சியமானது கார்பனேட்டுடன் இணைந்து கால்சியம் கார்பனேட்டை உருவாக்குகின்ற அதே நேரம் சோடியமானது குளோரினுடன் இணைந்து சோடியம் குளோரைட்டை உருவாக்குகின்றது.
மற்றொரு தாக்கத்தை நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள். இங்க இங்க நீங்க பார்க்கலாம் சோடியம் சல்ஃபேட், ரைட், உங்களுக்கு அவதானிக்க கூடியதாக இருக்கும். இங்கே சோடியம் சல்ஃபேட்டும் அதே நேரத்தில் பிள்ளைகள் பேரியம் குளோரைட்டும் எடுக்கப்படுகின்றது. ஒரு பரிசோதனை குழாயில் சோடியம் சல்பேட் எடுத்து அதற்குள்ளே நான் இந்த பேரியம் குளோரைட்டை நான் கலக்கிறேன். தற்போது நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஒரு வெண்ணிற வீழ்படிவானது உருவாகுவதை நீங்கள் காணலாம். இதை பிள்ளைகள் நீங்கள் தெளிவாக அவதானிக்கணுமாக இருந்தால் சற்று நேரம் நாங்கள் இதை வைத்து தான் நாங்கள் பார்க்கணும். அடியில் இந்த வெண்ணிற படிவானது எங்களுக்கு தோன்றுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறாக ஏற்கனவே செய்து வைத்த ஒன்றை நான் தற்போது காட்டுகின்றேன். உங்களுக்கு இங்கே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். அந்த வெண்ணிற வீழ்படிவை நீங்கள் இங்கே தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது பேரியம் குளோரைட்டும் சோடியம் சல்பேட்டும் இணைந்ததன் விளைவாக தோன்றின அந்த பேரியம் சல்பேட்டானது எவ்வாறு வெண்ணிறமாக படிஞ்சிருக்கின்றதை நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. அப்போ இந்த தாக்கத்துக்கு நாங்கள் வருவோம் பிள்ளைகள். இங்கே இந்த பேரியம் குளோரைட்டும் சோடியம் சல்பேட்டையும் நாங்கள் ஒன்றாக கலக்கும் போது எங்களுக்கு விளைவாக பேரியம் சல்பேட் ஒரு வெண்ணிற வீழ்படிவு தோன்றியது இல்லையா? அப்போ இந்த பேரியம் சல்பேட்டு தோன்றுகின்ற அதே நேரம் சோடியம் குளோரைட் என்ற உப்பும் இங்கே விளைவாக கிடைக்கின்றது. ஆகவே இது ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரெண்டு சேர்வைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அங்கே காணப்படுற மூலகங்களானது இடமாற்றம் அடையுது. ஆகவே நாங்கள் இதை குறிப்பிட முடியும் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் என குறிப்பிட முடியும். அடுத்து மற்றொரு உதாரணம் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். இங்கே ஃபெரஸ் சல்ஃபேட்டு, ரைட், இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டானது சோடியம் ஐதரோக்சைட்டுடன் கலக்கப்படுவதன் விளைவாக எங்களுக்கு ஃபெரஸ் ஐதரோக்சைட்டும் அதே நேரம் சோடியம் சல்பேட்டும் இங்கே விளைவுகளாக கிடைக்கும். இதுவும் ஒரு வகையான இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கமாக காணப்படும். அப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும் பிள்ளைகள் எவ்வாறாக இந்த மூலகங்களானது ஒன்றாக இணையுது என்பதை எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தங்களோட இடத்திலிருந்து இன்னொரு சேர்வையில் காணப்படுற மூலகத்தை சில மூலகங்களானது இடம்பெயர்க்கிற ஆற்றலை கொண்டு காணப்படுகின்றது. நீங்கள் இங்கே பார்க்கலாம் பிள்ளைகள் கால்சியம் குளோரைட்டு சோடியம் கார்பனேட்டுக்கு இடையில் நடைபெறுற தாக்கத்தை நாங்கள் கருதுவோம். அதாவது கால்சியம் குளோரைட்டு சோடியம் கார்பனேட்டுக்கு இடையில் நடைபெற தாக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னா பிள்ளைகள் இந்த கால்சியமானது எப்பவும் இந்த கார்பனேட்டோட தான் இணையுமே தவிர சோடியத்தோடு இணையாது. எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த நேர் அயன்கள் எப்பவும் மறை அயன்களோட தான் இணைந்து கொள்ளும், ரைட். அப்போ உங்களுக்கு இது தெளிவாக விளங்கணும். இந்த கால்சியம் குளோரைட்டில் காணப்படுற கால்சியம் 2+ என்ற அயனானது சோடியம் கார்பனேட்டில் காணப்படுகின்ற CO3 2- இணைவதன் விளைவாகத்தான் எங்களுக்கு கால்சியம் கார்பனேட்டு தோன்றுகின்ற அதே நேரம் சோடியமும் சோடியம் நேரயனும் குளோரின் என்ற மறையனும் இணைவதன் விளைவாகவே சோடியம் குளோரைட்டானது தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்போ இவ்வாறாக பிள்ளைகள் ஒரு சொச்சமன்பாட்டை தரும்போது இந்த சொச்சமன்பாட்டை எங்களுக்கு நிச்சயமாக ஒரு குறியீட்டு வடிவில் ஒரு குறியீட்டு சமன்பாடு வடிவில் எங்களுக்கு எழுத தெரிஞ்சு இருக்கணும், ரைட். அப்போ அதுக்கு எங்களுக்கு இந்த நேரயன்கள் மறையன்கள் தொடர்பான விளக்கம் வந்து தெளிவாக இருக்கும் இடத்தை நாங்கள் இதை எழுத முடியும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இந்த உலோகங்கள்ற தாக்கு திறன். பொதுவாக நாங்கள் அன்றாட வாழ்வில் பல்வேறு வகையான உலோகங்களை பற்றி நாங்கள் பார்க்குறோம். இந்த உலோகங்கள்ற தாக்கு திறனானது எவ்வாறாக இருக்கும் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் இரும்பு இல்லையா? இரும்பு வந்து பொதுவாக என்ன செய்யும் பிள்ளைகள் துருப்பிடிக்கும். நீங்கள் இரும்பு துருப்பிடிச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் எங்கேயாவது தங்கம் துருப்பிடிச்சு பார்த்துருக்குறீங்கடா. நான் பொதுவாக நாங்கள் அணீரா ஆபரணங்களில் இருக்கிற இந்த தங்கம் இல்லையா, இந்த தங்கம் வந்து துருப்பிடிச்சதை நாங்கள் பார்த்தது இல்லை. இதுக்கு என்ன காரணம் என்று நாங்கள் நினைக்கலாம். இந்த இரும்பையும் இந்த பொன்னையும் நாங்கள் ஒப்பிட்டமாக இருந்தால் பிள்ளைகள் இந்த இரும்பானது இலகுவாக பொன்னோட ஒப்பிடும் போது இலகுவாக வழியில் இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கம் அடைந்து அங்கே துருவானது தோற்றுவிக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் இந்த பொன்னை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பிள்ளைகள் இது தாக்கம் அடைவது இல்லை. இதனால தான் பொன்னானது இயற்கையிலையும்
தனியாக சுயாதீனமாகவே காணப்படுகின்றது. இது இன்னொரு மூலகங்களோடு இணைந்து ஒரு சேர்வைகளை தோற்றுவிக்காதே. பொன் வந்து மிகவும் தாக்குதிறன் குறைந்த ஒரு உலோகம். அப்போ இப்போ உங்களுக்கு காரணம் விளங்கியிருக்கும், ஏன் இந்த பொன்னானது துருப்பிடிப்பதில்லை. இது மிகவும் ஒரு தாக்குதிறன் குறைந்த ஒரு உலோகம் பிள்ளைகள். இது வழியில் இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கம் அடைவது இல்லை. இவ்வாறான சில மாறுபாடுகள், சில வேறுபாடுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறோம். உலோகங்கள தாக்குதிறன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிள்ளைகள், ஆய்வு கூடத்தில் இந்த சோடியமானது பரபினெண்ணெய் அல்லது மண்ணெண்ணெய்க்குள்ள களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏனென்றாங்களுக்கு தெரியும், இந்த சோடியமானது விரைவாக தாக்கமடையக்கூடிய ஒரு உலோகம் என்றதால பிள்ளைகள் இதை வழியில் திறந்து வைக்க முடியாது. நீரோடையும் முக்கிரதாக்கம், நீரிலையும் இதை களஞ்சியப்படுத்தி வைக்க முடியாதுன்ற காரணத்தால் இந்த சோடியத்தோட தாக்கமற்ற ஒரு திரவமான பரபினெண்ணெய் அல்லது மண்ணெண்ணெய்க்குள்ளே இந்த சோடியமானது களஞ்சியப்படுத்தி வைக்கப்படும். இந்த சோடியத்தை நாங்கள் எடுத்த பிள்ளைகள் இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த சோடியத்தை வெட்டும் போது இதில் மேற்பரப்பு எவ்வளவு ஒரு மினுமினுப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது வெளி மேற்பரப்போட ஒப்பிடையக்க பிள்ளைகள் இந்த வெட்டுற அந்த உள் மேற்பரப்பானது மினுமினுப்பான தன்மையுடையதாக இருக்கும். சோடியமானது இலகுவாக வெட்டக்கூடிய ஒரு உலோகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சற்று நேரம் இதை வச்சு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த வெட்டிய பிரதேசத்தில் அந்த மினுமினுப்பு தன்மையானது அற்றுப்போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பிள்ளைகள், இந்த மெக்னீசிய நாடாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மெக்னீசியமானது இலகுவாக ஆக்சிஜனோட தாக்காது. அதாவது நாங்கள் சோடியத்தோடு ஒப்பிடும் போது நீங்கள் மெக்னீசியத்தை பார்க்கலாம் பிள்ளைகள், உடனடியாக ஆக்சிஜனோட தாக்காது. அப்போ நாங்கள் இப்போ சோடியத்தையும் மெக்னீசியத்தையும் ஒப்பிடும் போது மெக்னீசியத்தில் இருந்து இந்த சோடியமானது மிகவும் ஒரு தாக்குதிறன் கூடிய உலோகம் என்ற முடிவுக்கு எங்களுக்கு வர முடியும். சாதாரணமாக எங்களுக்கு தெரியும் இல்லையா பிள்ளைகள், ஆய்வு கூடத்தில் காணப்படுற மெக்னீசிய நாடாவை நீங்கள் பார்த்தீங்கன்றா தெரியும், அதில் ஏற்கனவே ஒரு மெக்னீசியம் அந்த மெக்னீசிய நாடாவுக்கு மேலே ஒரு ஒட்சைட்டு படலமானது தோற்றுவிக்கப்பட்டு அது ஒரு மங்கள் நிறமுடையதாகத்தான் காணப்படும். நாங்கள் பரிசோதனைகளின் போது பிள்ளைகள் இந்த மெக்னீசிய நாடாவை எடுத்து நாங்கள் மணல் கடதாசியால் நன்றாக சுரண்டி போட்டு தான் நாங்கள் பரிசோதனைகளுக்கு பயன்படுத்துவோம். ஏனென்றா இவ்வாறாக மணல் கடதாசியால் சுரண்டும் போது இந்த ஒட்சைட்டு படலமானது நீக்கப்படுவதன் விளைவாக நாங்கள் உடனடியாக அவதானிப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். மெக்னீசியமும் ஆக்சிஜனோட தாக்கித்தான் அந்த மெக்னீசியம் ஒட்சைட்டை தோற்றுவிக்குது. இருந்தாலும் சோடியத்தோடு ஒப்பிடும் போது பிள்ளைகள் மெக்னீசியம் ஓரளவுக்கு தாக்குதல் குறைந்ததுங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள், இந்த சோடியமானது ஆக்சிஜனோட தாக்கமடைவதன் விளைவாக எங்களுக்கு எவ்வாறு சோடியம் ஒட்சைட்டானது தோற்றுவிக்கப்படுகின்றது. அப்போ இந்த சோடியமும் மெக்னீசியமும் வழியில் தகனமடையும் போது இலகுவாக ஒட்சிசனுடன் தாக்கமடைந்து அவற்றின் ஒட்சைட்டுகளை தோற்றுவிக்கின்றது. சோடியம் பிள்ளைகள் ஆக்சிஜனோட தாக்கமடையும் போது நாங்கள் தெரியும் ஆக்சிஜனானது ஈரணு வாயு, நாங்கள் எப்பையும் O2 என்று தான் நாங்கள் ஆக்சிஜனை குறிப்பிட வேண்டும். இவ்வாறாக தாக்கமடைவதன் விளைவாக சோடியம் ஒட்சைட்டானது தோற்றுவிக்கப்படும். ஏற்கனவே நாங்கள் கடந்த வகுப்பில் பிள்ளைகள் எவ்வாறாக இந்த தாக்கங்கள் எழுதப்பட வேண்டும், வலுவளவு அடிப்படையில் அதே நேரத்தில் எவ்வாறு சமப்படுத்தப்படுகிறது என்றெல்லாம் நாங்கள் படிச்சிருந்தோம். அந்த வகையில் இந்த சோடியமும் ஆக்சிஜனும் இணைந்து சோடியம் ஒட்சைட்டை உருவாக்குகின்றது. அதே போல பிள்ளைகள் இந்த மெக்னீசியமானது ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து எங்களுக்கு மெக்னீசியம் ஒட்சைட்டானது விளைவாக கிடைக்கின்றது. அவ்வாறே நீங்கள் பார்க்கலாம் இந்த நாகம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். நாகம் இரும்பு செம்பு போன்ற உலோகங்களை வழியில் வெப்பமேற்றும் போது அதன் மேற்பரப்பானது மங்கலடைந்து காணப்படும். அதே நேரம் நீண்ட நேரம் வெப்பமேற்றும் போதுதான் இந்த நாகம் இரும்பு செம்பு போன்ற உலோகங்கள் பிள்ளைகள் ஒட்சைட்டாக மாறும். அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வெள்ளி பிளாட்டினம் பொன் போன்ற உலோகங்களை வழியில் நாங்கள் வெப்பமேற்றினாலும் அவற்றின் ஒட்சைட்டுகளை உருவாக்குவதில்லை. அப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும், வெள்ளி பிளாட்டினம்
பொன் போன்ற உலோகங்கள் என்ன செய்யாது? வழியில நாங்கள் வெப்பமேற்றினாலும் அவை ஒட்சைட்டுகளை உருவாக்காது. ஒவ்வொரு மூலகத்துக்கும் பிள்ளைகள் இந்த தாக்க வீதமானது வேறுபடுகின்றது. ஒரு மூலகமானது இன்னொரு மூலகத்திலிருந்து முற்றாக வேறுபட்டு காணப்படுகின்றது. ரைட், அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள், இந்த வழியில தகனமடையும் போது உங்களுக்கு ஒரு அட்டவணையில் இங்கே காட்டியிருக்கு. அதாவது இலகுவாக ஒட்சைட்டாக மாறக்கூடிய மூலகங்களாக பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மெக்னீசியம் போன்றவற்றை குறிப்பிடலாம். அவ்வாறே அதிக நேரம் வெப்பமேற்றிய பின் ஒட்சைட்டாக மாறும் உலோகங்களாக நாகம், இரும்பு, செம்பு போன்றவற்றை குறிப்பிடுகின்ற அதே நேரம் வெப்பமேற்றும் போது ஒட்சைட்டாக மாறாமல் மிகவும் தாக்க வீதம் குறைந்ததாக காணப்படுகின்றது பிள்ளைகள் வெள்ளி, பிளாட்டினம், பொன் போன்ற உலோகங்கள். அப்ப நாங்க பார்த்தோம் பிள்ளைகள் எவ்வாறு உலோகங்கள் வழியோட தாக்கம் அடையுது என்பது தொடர்பாக நாங்க பார்த்திருந்தோம். அடுத்து நாங்க பார்க்க போறோம் இந்த உலோகங்களானது நீரோட காற்ற தாக்கம் தொடர்பாக நாங்க பார்க்க இருக்கிறோம். நீங்க இங்க பார்க்கலாம் பிள்ளைகள், உங்களுக்கு இங்க காணக்கூடியதாக இருக்கும் சோடியம். சோடியமானது நீரோட தாக்கம் அடைகிறது நீங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அதாவது இந்த சோடியம் பரபின் எண்ணெய்க்குள்ள களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கின்ற சோடியமானது பிள்ளைகள் ஒரு சிறிதளவாக எடுக்கப்பட்டு இந்த சோடியமானது நீரினுள் இடப்படும் போது நீங்க பார்க்கலாம் இந்த சோடியம் அப்படியே நீரில் மிதந்தவாறு அலைந்து திரிந்து கரைவதோடு இங்கே சோடியம் கரைவதன் விளைவாக அங்கே ஐதரசன் வாயுவானது தோற்றுவிக்கப்படுகின்றது. இந்த ஐதரசன் வாயுவை பிள்ளைகள் ஒரு எரிகிற ஒரு மெழுகு திரிக்கு மேலாக கொண்டு போகும்போது அங்கே ஒரு பொப்பண்ட ஒலி ஒன்று உருவாக்கப்படுவதையும் நீங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த சோடியமானது பிள்ளைகள் நீரோட தாக்கம் உடையது, உக்கிர தாக்கம் உடையது. நாங்கள் இதை சாதாரணமாக ஆய்வுகூடங்களில் செய்யும் போது பிள்ளைகள் நீங்கள் மிகவும் அவதானமாக இருக்கணும். இந்த சோடியத்தை நாங்கள் வெட்டி எடுக்கும் பொழுது ஒரு அரிசி அளவான மிகவும் சிறிய துணிக்கையே நாங்கள் எடுக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியர் உதவியோடு தான் இந்த பரிசோதனையெல்லாம் செய்யணும். அந்த நேரத்தில் பிள்ளைகள் இந்த சோடியமானது நீரோட கரையும் போது எங்களுக்கு எவ்வாறான அவதானங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்பது எங்களுக்கு அறிக்கைப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். இந்த சோடிய துண்டானது நீரில் கரையும் போது இசன்ற ஒலியை எழுப்பிய வண்ணம் அங்கும் இங்கும் நீரில் மிதந்தவாறு, இது சோடியம் பிள்ளைகள் நீரோட நீங்க ஒப்பிட்டீங்கன்னா மிகவும் அடர்த்தி குறைவானது, ஆகவே நீரில் மிதந்தவாறு வேகமாக அசையும். அதே நேரம் இந்த சோடிய துண்டானது படிப்படியாக பருமன்ல சிறிதாவதுடன் தொடர்ச்சியாக இது ஒரு இடத்துல நிற்கும் போது பிள்ளைகள் இது தீப்பற்றுவதையும் உங்களுக்கு இங்கே அவதானிக்க கூடியதாக இருக்கும். ரைட், தொடர்ச்சியாக அது ஓடாமல் நிற்கும் போது அது விரைவாக தீப்பற்றக்கூடியதாகவும் இருக்கும். அதே நேரம் பிள்ளைகள் இந்த சோடியமானது நீரில் கரைந்த பிறகு அந்த முகவைக்குள்ள நாங்கள் ஒரு பாசிச்சாயத்தாளை இடுவோமாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் பாசிச்சாயத்தாள் என்பது ஒரு காட்டியாக தொழிற்படும், அமிலம் மூலங்களை காட்டுவதற்கான ஒரு காட்டியாக தொழிற்படும். இந்த பாசிச்சாயத்தாள் பிள்ளைகள் இரண்டு நிறங்களில் காணப்படும், சிவப்பு பாசிச்சாயத்தாள் மற்றும் நீல பாசிச்சாயத்தாள். இந்த சோடியம் கரைந்த பிறகு இந்த முகவைக்குள்ள நாங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாளை இடும்போது நீங்கள் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சிவப்பு நிற பாசிச்சாயத்தாளானது நீல நிறமாக மாறுவதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இந்த சிவப்பு பாசிச்சாயத்தாளானது நீல நிறமாக இங்கே மாறுவதை நீங்கள் இப்போ பார்க்கலாம் பிள்ளைகள். ஏன் இவ்வாறு மாறுகின்றது? இந்த சோடியமானது நீருடன் தாக்கமடைவதன் விளைவாக தோற்றுவிக்கப்படுகின்ற சோடியம் ஐதரோட்சைட்டானது ஒரு மூலம் என்ற காரணத்தால் இங்கே அது நீலமாக காட்டப்படுகின்றது. அப்போ சிவப்பு பாசிச்சாயத்தாள் பிள்ளைகள் மூலங்கள் காரங்களுக்குள்ளே நாங்கள் இடப்படும் போது அது நீல நிறமாக மாறும். ஆகவே இங்கே தோன்றியிருக்கிற கரைசலானது ஒரு மூலக்கரைசல். அதே நேரம் இங்கே சோடியம் ஐதரோட்சைட்டு தோன்றுகின்ற அதே நேரம் ஐதரசன் வாயு குமிழிகளும் வெளியேற்றப்படுகின்றது. அவ்வாறே நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், நீங்கள் பாருங்கள் நீரானது எடுக்கப்பட்டு அந்த நீருக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் மெக்னீசியத்தை நாங்கள் எடுக்கிறோம்.
மெக்னீசியத்தை நாங்கள் எடுக்கிறோம். எவ்வாறான அவதானம் கிடைக்கப்படுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பரிசோதனை குழாயில் பிள்ளைகள் நீர் எடுக்கப்பட்டு, சாதாரண குளிர் நீர் எடுக்கப்பட்டு மெக்னீசியமானது இடப்படும் போது அங்கே எவ்வித மாற்றத்தையும் நாங்கள் அவதானிக்க முடியவில்லை. அப்போ எங்களுக்கு சொல்லேலும் இதில் இருந்த பிள்ளைகள் இந்த மெக்னீசியமானது குளிர் நீரோடு அவதானிக்கக்கூடிய தாக்கம் எதையும் காட்டவில்லை. ஆனால் நாங்கள் பார்த்தோம், சோடியம் குளிர் நீருக்குள்ளே விட்ட உடனே பிள்ளைகள் அங்கும் இங்கு மலைந்து திரிந்து இல்லையா, அதே நேரம் ஒரு இடத்துல நிற்கும் போது தீப்பற்றி எறியுது, ஐதரசன் வாயுவை வெளியேற்றது போன்ற பல்வேறு மாற்றங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த மெக்னீசியத்தை நீங்கள் நீருக்குள்ளே இடுவீங்களாக இருந்தால் குளிர் நீரோட அவதானிக்கக்கூடிய அளவுக்கு தாக்கம் எதையும் இந்த மெக்னீசியமானது காட்டுவதில்லை. அவ்வாறே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த மெக்னீசியத்தை நாங்கள் சுடுநீரோட தாக்கமடைய செய்வோமாக இருந்தால், சுடுநீருக்குள்ளே நாங்கள் இந்த மெக்னீசியத்தை இடுவோமாக இருந்தால் பிள்ளைகள், எங்களுக்கு அங்கே மெக்னீசியம் ஐதரோக்சைட்டும் அதே நேரம் ஐதரசன் வாயுக்கள் வெளிவருவதையும் நீங்கள் இங்கே படத்தில் காணக்கூடியதாக இருக்கு. மெக்னீசியம் ஐதரோக்சைட்டு தோன்றுகின்ற அதே நேரம் ஐதரசன் வாயு குமிழிகள் வெளிவருவதையும் உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அப்போ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், இந்த உலோகங்களானது நீரோட தாக்கமடையேக்க அங்கே ஐதரோக்சைட்டானது தோற்றுவிக்கப்படுது. அது குளிர் நீராக இருக்கட்டும் சுடுநீராக இருக்கட்டும், அங்கே ஐதரோக்சைட்டானது விளைவாக தோற்றுவிக்கப்படுகின்றது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த மெக்னீசியத்துக்கும் கொதிநீராவிக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், குளிர் நீரோட தாக்கம் பார்த்துருந்தோம், சுடுநீரோட தாக்கம் பார்த்துருந்தோம். இப்போ நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த கொதிநீராவியோட மெக்னீசியத்துக்குரிய தாக்கம். அப்போ இந்த தாக்கத்தை பிள்ளைகள் நாங்கள் ஒரு காணொளி வடிவில் நாங்கள் பார்த்து விட்டு வருவோம். தற்போது நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளைகள், இந்த மெக்னீசியமானது கொதிநீராவியோட தாக்கமடைகிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு பஞ்சானது நீரில் நனைக்கப்பட்டு அந்த பஞ்சானது சூடாக்கப்படுகின்ற அதே நேரத்தில் அந்த நீரானது ஆவியாகி இந்த மெக்னீசியத்துக்குள்ளே செலுத்தப்படுகின்றது. இந்த நீராவியோட மெக்னீசியமானது தாக்கமடைகிறத நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இவ்வாறு இந்த நீராவியோட மெக்னீசியமானது தாக்கமடைவதன் விளைவாக பிள்ளைகள் அங்கே மெக்னீசியம் ஒக்சைட்டானது தோற்றுவிக்கப்படும். இந்த நீராவியோட மெக்னீசியம் தாக்கம் அடையும் போது மெக்னீசியம் ஒக்சைட்டானது தோற்றுவிக்கப்படுகின்ற அதே நேரம் ஐதரசன் வாயுவும் வெளியேறுவதை உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள், தற்போது இந்த மெக்னீசியமானது தகனமடைந்து இந்த மெக்னீசியமானது நீராவியோட தாக்கம் புரிந்து இந்த நீராவியோட பிள்ளைகள் மெக்னீசியம் ஒக்சைட்டை தோற்றுவிக்கின்ற அதே நேரத்தில் நீங்கள் இப்போ பார்க்கலாம் ஐதரசன் வாயுவானது வந்ததுன்னா, பொப்பன்ற சத்தத்தோடு எரியக்கூடிய ஒரு ஐதரசன் வாயுவானது அங்கு தோற்றுவிக்கப்பட்டதை நீங்கள் காணொளியூடாக பார்த்தீங்க. அந்த வகையில் குளிர் நீரோடையும் கொதிநீரோடையும் தாக்கமடையேக்க ஐதரோக்சைட்டுகள் வருகின்ற அதே நேரம் நீராவியோடு இந்த மெக்னீசியமானது தாக்கும்போது எங்களுக்கு ஒக்சைட்டை விளைவாக கொடுக்கின்றது. ரைட், அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இந்த அலுமினியம் நாகம் என்பது, அலுமினியம் நாகம் போன்ற உலோகங்கள் குளிர் நீருடனோ கொதிர் நீருடனோ தாக்கம் உருவது இல்லை. அப்போ இந்த கொதிநீராவியுடன் மெக்னீசியம் போலவே இவை கொதிநீராவியுடன் வெப்பமேற்றும் போது பிள்ளைகள் அவ்வுலோக ஒட்சைட்டுகளையும் ஐதரசன் வாயுவையும் தோற்றுவிக்கின்றது. அலுமினியமும் நாகமும் இந்த மெக்னீசியம் போலவே, எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் மெக்னீசியமானது வெறுமனே குளிர் நீரோட தான் தாக்கம் இல்லை, கொதிநீரோட தாக்கம் இருந்தது. ஆனால் இந்த அலுமினியமும் நாகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவை குளிர் நீரோடையும் தாக்கம் இல்லை கொதிநீருடனும் தாக்கமுறுவது இல்லை. ஆனால் இவை கொதிநீராவியோட தாக்கமுறுவதன் விளைவாக அவ் உலோகத்திட ஒட்சைட்டுகளை தோற்றுவிக்கின்ற அதே நேரம் ஐதரசன் வாயுவையும் எங்களுக்கு தோற்றுவிக்கின்றது. அதே நேரத்தில் பிள்ளைகள் இந்த இரும்பானது நீங்கள் அவதானிப்பீங்க, குளிர் நீருடனோ கொதிநீருடனோ தாக்கம் புரியாத அதே நேரம் கொதிநீராவியுடன் வெப்பமேற்றும் போது இரும்பு ஒக்சைட்டையும் ஐதரசன் வாயுவையும் விளைவாக தருகின்றது. இந்த தாக்கத்தை நீங்கள் பார்க்கலாம், இங்கே காணப்படுற அம்புக்குரிய நீங்கள் பார்த்தீங்கண்டா பிள்ளைகள், இது ஒரு மீளும் தாக்கமாக இருக்கு.
அதாவது தாக்கிகளில் இருந்து விளைவுகள் தோற்றுவிக்கப்படுவது போல பிள்ளைகள் இங்கே விளைவுகளானது மீண்டும் தாக்கிகளாக மாறும். அதான் நாங்கள் சொல்லுவோம் மீளும் தாக்கம் என்று சொல்லி. அப்போ இரும்பும் நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், இந்த கொதிநீர் ஆவியோட தாக்கம் அடையும் போது எங்களுக்கு இரும்பு ஒட்சைட்டையும் அதே நேரத்தில் ஐதரசன் வாயுவையும் விளைவாக தருகின்றது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு அட்டவணை உண்டு இங்கே தரப்பட்டிருக்கு, நீங்கள் அதில் தெளிவாக பார்க்கலாம். குளிர்நீர், கொதிநீர், கொதிநீராவி ஆகிய எவற்றுடனும் தாக்கம் அடையாத உலோகங்களாக வெள்ளி, பிளாட்டினம், பொன் போன்ற உலோகங்களை குறிப்பிட முடியும். இவை குளிர்நீரோடையும் சரி, கொதிநீர் மட்டுமன்றி கொதிநீர் ஆவியோடையும் தாக்கத்தில் ஈடுபடாது. அப்போ நாங்கள் பார்க்குறோம் பிள்ளைகள், ஒவ்வொரு மூலகமும் அதோட தாக்க திறன் அடிப்படையில் வித்தியாசப்பட்டது இல்லையா. ஒவ்வொரு உலோகமும் ஒவ்வொரு உலோகத்தில் இருந்த பிள்ளைகள் அவற்றோட தாக்க திறன் அடிப்படையில் வேறுபட்டு காணப்படுவதை எங்களுக்கு இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள், இந்த ஐந்தான அமிலங்களோடு இந்த உலோகங்களானது எவ்வாறான தாக்கங்களை காட்டுது. நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த உலோகங்களானது எவ்வாறு வழியோட தாக்குது, அவ்வாறே குளிர்நீரோட கொதிநீரோட கொதிநீராவியோட எவ்வாறான தாக்கங்களை நிகழ்த்துதுன்னு நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த வகையில் இந்த உலோகங்களானது எவ்வாறு அமிலங்களுடன் தாக்கம் அடையுதுன்னு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள், பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஆய்வு கூடத்தில் நாங்கள் பயன்படுத்துவோம் பிள்ளைகள், பிரதானமாக நாங்கள் வெண் அமிலங்கள் என்று சொல்லி இந்த மூன்று வகையான அமிலங்களும் நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களுக்கு தெரியும் ஐதரோக்ளோரிக் அமிலம், நைத்ரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம் ஆகிய அமிலங்களானது ஆய்வு கூடத்தில் பொதுவாக பயன்படுத்தப்படுற அமிலங்களாக இருக்கு. அதே நேரத்தில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கிறோம் இந்த ஐதரோக்ளோரிக் அமிலங்களோட உலோகங்கள் காட்டுற தாக்கம். அதாவது இந்த உலோகங்களானது ஐதரோக்ளோரிக் அமிலங்களுடன் தாக்குவதன் விளைவாக எங்களுக்கு இந்த உலோகத்திட குளோரைட்டும் அதே நேரம் ஐதரசன் வாயுவையும் வெளியேற்றும். ஒரு உலோகமானது ஐதரோக்ளோரிக் அமிலம், நாங்கள் எக்ஸியல் என்று சொல்லுவோம் பிள்ளைகள், இந்த ஐதரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்குவதன் விளைவாக அந்த உலோகத்தின் குளோரைட்டையும் அதே நேரம் ஐதரசன் வாயுவையும் விளைவாக தர். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், சில உலோகங்களை நாங்கள் எடுத்து இந்த உலோகங்களானது எவ்வாறு ஐதரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்கம் அடைகின்றது என்பதை நாங்கள் ஒரு காணொளி வடிவில் நாங்கள் பார்ப்போம் தற்போது. உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள், அலுமினியம், செப்பு, இரும்பு, மெக்னீசியம், நாகம் போன்ற உலோகங்களை உங்களுக்கு இங்கே காணக்கூடியதாக இருக்கு. இந்த உலோகங்களை பிள்ளைகள் ஒரு கொதி குழாய் அல்லது ஒரு பரிசோதனை குழாயில் இட்டு இந்த பரிசோதனை குழாயினுள் ஐதரோக்ளோரிக் அமிலத்தை நாங்கள் இப்போ இடுகின்றோம். இந்த ஐதரோக்ளோரிக் அமிலத்தை இடும்போது நீங்கள் அவதானிக்கலாம் இங்கே இந்த உலோகங்களானது எவ்வாறாக இந்த ஐதரோக்ளோரிக் அமிலங்களுடன் தாக்கத்தை நடத்துகின்றது, எந்த அமிலம் மிக உக்கிரமாக தாக்கம் விரைவாக தாக்கத்தை நிகழ்த்துகின்றது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நீங்கள் தொடர்ச்சியாக அந்த பரிசோதனை குழாய்களை அவதானிங்க பிள்ளைகள். இங்கே மெக்னீசியத்தை நீங்கள் பார், இந்த மெக்னீசியம், அலுமினியம், நாகமடங்கிய பரிசோதனை குழாய்களில் இருந்து சற்று வேகமாக வாயு குமிழிகள் வருவதை நீங்கள் இங்கே அவதானிக்கலாம். அவ்வாறே நீங்கள் இரும்பை பார்க்கலாம் பிள்ளைகள், இரும்பு அடங்கிய குழாயில இருந்து மெதுவாக வாயு குமிழிகள், ஏனையவற்றோட ஒப்பிடேக்க இரும்பு அடங்கிய குழாயிலிருந்து மெதுவாக வாயு குமிழிகள் வருவதை அவதானிக்கின்ற அதே நேரம் பிள்ளைகள், செப்பு அடங்கிய குழாயை நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள், இந்த செப்பு அடங்கிய குழாயிலிருந்து வாயு குமிழிகள் எவையும் வெளியேற்றப்படவில்லை. இதிலிருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம், இந்த செப்புவானது ஐதரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்கம் அடையவில்லை. நீங்கள் இங்கே பார்க்கலாம் மெக்னீசியம், அலுமினியம், நாகம் அடங்கிய பரிசோதனை குழாய்களில் இருந்து வேகமாக எங்களுக்கு இந்த வாயு குமிழிகள் வெளியேறுவதையும், அவ்வாறே இரும்பு அடங்கிய குழாய்களில் அதாவது இரும்பு அடங்கிய இந்த பரிசோதனை குழாயிலிருந்து மெதுவாக வாயு குமிழிகள் வெளிவருவதையும்,
இந்த செப்பு அடங்கிய குழாயிலிருந்து வாயு குமிழிகள் வெளி வராமல் இருப்பதையும் உங்களுக்கு இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. நீங்கள் தற்போது திரையை பார்க்கலாம் பிள்ளைகள். இந்த செப்பு அடங்கிய இந்த குழாயிலிருந்து வாயு குமிழிகளானது வெளிவர இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அங்கே செப்புக்கும் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துக்கும் இடையில் தாக்கம் ஒன்று நடக்கவில்லை, தாக்கம் நிகழவில்லை என்ற முடிவுக்கு வர முடியும். அந்த வகையில் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த மெக்னீசியம் இல்லையா, மெக்னீசியத்தில் இருந்து அவ்வாறு அலுமினியத்தில் இருந்து நாகத்தில் இருந்து விரைவாக வாயு குமிழிகள் வந்ததண்டா அங்கே ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோடு இந்த உலோகங்கள் வந்து மிக தாக்குதிறன் கூடியவை என்று எங்களுக்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலங்களோட ஒவ்வொரு உலோகங்களும் காட்டுகின்ற தாக்கங்களை நாங்கள் ஒரு சமன்பாட்டு வடிவில் எவ்வாறாக நாங்கள் எழுதுறது என்பது உங்களுக்கு தெரியும். இங்கே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், மெக்னீசியமானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்கமடைவதன் விளைவாக மெக்னீசியம் குளோரைட்டும் தேநேரம் ஐதரசன் வாயுவும் வெளியேறுகின்றது. இந்த நான்கு தாக்கங்களையும் நீங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலங்களுடன் தாக்குவதன் விளைவாக இந்த உலோகங்களானது உலோக குளோரைட்டுகளை உருவாக்குகின்ற அதே நேரம் ஐதரசன் வாயுவையும் இவை வெளியேற்றுகின்றன என்பதை உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கு. அதாவது அலுமினியம் ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்கும் போது அலுமினியம் குளோரைட்டும் ஐதரசன் வாயுவும் வெளிவருகின்ற அதே நேரம் இந்த நாகமானது ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் தாக்கி பிள்ளைகள் நாக குளோரைட்டும் ஐதரசன் வாயுவும் வெளிவருகின்றது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலமானது அதாவது எக்ஸியலானது வாயு நிலையில் காணப்படும் போது ஐதரசன் குளோரைட்டு எனவும் அதே நேரம் இந்த எக்ஸியலானது நீரில் கரைந்த நிலையில் காணப்படும் போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்றும் நாங்கள் இதை அழைக்கலாம். வாயு நிலையில் காணப்படும் போது ஐதரசன் குளோரைட் என்று சொல்லியும் பிள்ளைகள், இது திரவ நிலையில் நீரில் கரைந்த நிலையில் காணப்படும் போது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் என்று சொல்லியும் நாங்கள் இதை அழைக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ நாங்கள் பார்த்தோம் உலோகங்கள் எவ்வாறு ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட தாக்குது என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்துருந்தோம். அடுத்து நீங்கள் இங்கே திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஐதான சல்பூரிக் அமிலத்தோடு மெக்னீசியத்தை நாங்கள் இடப்படும் போது இவை இரண்டுக்கும் இடையில் எவ்வாறாக தாக்கம் நிகழுது என்றதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே பிள்ளைகள் சல்பூரிக் அமிலத்துக்குள்ளே மெக்னீசியம் இடப்படும் போது அங்கே மெக்னீசியமானது கரைந்து மெக்னீசியம் சல்பேட்டானது தோற்றுவிக்கப்படுகின்ற அதே நேரம் ஐதரசன் வாயுவானது வெளிவிடப்படுகின்றதை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பெரும்பாலான உலோகங்கள் பிள்ளைகள் ஐதான சல்பூரிக் அமில் ஐதான நைத்ரிக் அமிலம் என்பவற்றோடு தாக்கமடைந்து ஐதரசன் வாயுக்களை விளைவாக தரும். அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இந்த பொட்டாசியம் சோடியம் கல்சியம் போன்ற சற்று தாக்குதிறன் கூடிய உலோகங்களை நாங்கள் அமிலத்துக்குள்ள இட்டு பிள்ளைகள் தாக்கத்தை நிகழ்த்தி பார்க்க கூடாது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இது ஒரு உக்கிர தாக்கமாக இருக்கும். சாதாரணமாக உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் சோடியத்தை தண்ணிக்குள்ளே போட்ட போதே அந்த சோடியமானது நீரோட விரைவாக தாக்கம் அடைந்தது. அவ்வாறான மூலகங்களை நாங்கள் உலோகங்களுக்கு அதாவது அமிலங்களுக்குள்ளே நாங்கள் இட்டு பார்க்கும் போது அங்கே மிக உக்கிர தாக்கம் நிகழ்ந்து அது ஒரு பாதிப்பாக கூட எங்களுக்கு அமையலாம் என்றதால் நாங்கள் ஆய்வுக்கூடத்திலையும் சரி பிள்ளைகள் வெளியிடங்கள்லையும் சரி இவ்வாறான பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது. அப்போ உங்களுக்கு நினைவிருக்கட்டும், பொட்டாசியம் சோடியம் கல்சியம் போன்ற உலோகங்கள் வந்து ஐதான அமிலங்களோட மிக உக்கிரமாக தாக்கமடையும் அதே நேரத்தில் வெடித்தலுடன் தீப்பற்றலும் நிகழலாம் என்ற காரணத்தால் இதை நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் செய்து பார்க்க கூடாது. அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள், இந்த உலோகங்களானது பிற உலோக உப்பு கரைசல்களுடன் எவ்வாறாக தாக்கத்தை நிகழ்த்துது என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், எங்களுக்கு இப்போ செப்பு சல்பேட்டு கரைசலுக்குள்ள நாகத்தை நாங்கள் இடும்போது எவ்வாறான மாற்றம் நிகழும் என்றதை நாங்கள் ஒரு காணொளி வடிவில் நாங்கள் பார்த்து வரும்.
நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இங்கே உங்களுக்கு செப்பு செல்பேட்டு கரைசலுக்குள்ளே, அதாவது ஒரு பரிசோதனை குழாயில் செப்பு செல்பேட்டு கரைசலானது இடப்படுகின்றது. அதற்குள்ளே நாகத்துண்டானது இடப்பட்டு காணப்படுகின்றது. இந்த செப்பு செல்பேட்டு கரைசல் அடங்கிய அந்த நாகத்துண்டு, செப்பு செல்பேட்டு அடங்கிய பரிசோதனை குழாயில் இந்த நாகத்துண்டானது இடப்படும் போது அங்கே நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள், இந்த செப்பு செல்பேட்டு நிறமானது, செப்பு செல்பேட்டு கரைசல்ற நிறமானது படிப்படியாக அந்த நீல நிறமானது குறைவடைகிற அதே நேரம் அங்கே செங்கபில வீழ்படிவானது தோன்றுவதையும் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த செப்பு செல்பேட்டு கரைசலுக்குள்ள நாகமானது தாக்கமடையும் போது நீங்க ஒப்பிட்டு பார்க்கலாம், ஆரம்பத்தில் எடுத்த செப்பு செல்பேட்டில் இருந்து அந்த நீல நிறமானது முற்றுமுழுதாக குறைந்து காணப்படுவதை நீங்க அவதானிக்க கூடியதாக இருக்கும். இந்த வகையில் நாங்க பார்ப்போம் பிள்ளைகள், இந்த நாக செல்பேட்டு கரைசலுடன் செப்பு உலோகத்தை சேர்க்கும் போது, ஏற்கனவே நாங்கள் எடுத்தது செப்பு செல்பேட்டு கரைசலுக்குள்ள நாங்கள் நாகத்தை இட்டு பார்த்தோம். தற்போது நாங்கள் பார்க்கிறது பிள்ளைகள், தாக்கம் ரெண்டும் வித்தியாசம் அவதானிச்சு கொள்ளுங்க, இந்த நாக செல்பேட்டுக்குள்ள நாங்கள் செப்பை இடுகின்றோம். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் செப்பு செல்பேட்டு கரைசலுக்குள்ள நாகத்தை இட்டோம், தற்போது இந்த நாக செல்பேட்டுக்குள்ள செப்பை இடப்படும் போது உங்களுக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் அவதானிக்க முடியாது. ஏனென்று பார்த்தா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த நாகத்தையும் செப்பையும் நாங்கள் ஒப்பிட்டமாக இருந்தால் இந்த செப்புடன் ஒப்பிடும் போது நாகமானது தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகமாக காணப்படுது. அப்ப இந்த தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகம் காணப்படும் போது, ஒரு உப்பு கரைசல்ல இந்த தாக்குதிறன் குறைந்த உலோகமானது அந்த தாக்குதிறன் கூடிய உலோகத்தை இடப்பெயர்ச்சி அடைய செய்ய முடியாது. ஆகவே இவ்வாறான ஒரு தாக்கமானது நிகழாது. நாகசல்பேட்டு கரைசலுக்குள்ள செப்பு உலோகத்தை சேர்க்கும் போது தாக்கம் நடைபெறாது. ஏனண்டா பிள்ளைகள், தாக்குதிறன் கூடிய உலோகம், இங்க தாக்குதிறன் கூடிய உலோகம் நாகம், இந்த தாக்குதிறன் குறைந்த உலோகத்தை செப்பை அதன் உப்பு கரைசலில் இடந்து இடம்பெயர்க்கும். அப்ப தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகம்தான் தாக்குதிறன் குறைந்த ஒரு உலோகத்தை இடம்பெயர்க்குமே தவிர, தாக்குதிறன் குறைந்த ஒரு உலோகத்தால தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகத்தை இடம்பெயர்க்க முடியாது. அப்ப நாகம் பிள்ளைகள் தாக்குதிறன் கூட, செப்பு வந்து மிகவும் தாக்குதிறன் குறைய. ஆகவே இந்த நாக செல்பேட்டுக்குள்ள செப்பு இடம் போது எங்களுக்கு அவதானிக்கக்கூடிய எந்த ஒரு மாற்றத்தையும் அங்கே காண முடியாது. இவ்வாறான ஒரு தாக்கம் நிகழாதுன்னு நாங்கள் கூற முடியும். அந்த வகையில் பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு பல்வேறு வகையான தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம். இன்று என்னுடன் இணைந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிரியை யாழினி அசோக். வணக்கம்.